இவனுக்கு சிகரெட் உதவே தெரியாது, எதையும் உதவ தெரியாது. ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ஆளை கூட்டு வருவேன். அப்ப 90s கிட்ஸ்ல கொல்றதுக்கு ஏதாவது ஒரு சாரா இருந்தா சார கொல்றதுக்கு வசனா இருக்கு. சரிம்மா, நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடையே இருந்து காப்பாத்தும். இது என் உத்தரவு, மீறினா கடுப்பாயிருவேன். நானு வரேங்க, ஏதாவது தீனி சாப்பிடணும் போல இருக்கு. நானு வரேங்க, பிளீஸ். இது வந்து என்னமா செய்ய, நான் வேணும்க்கா, எதுவும் கேட்க மாட்டேன். கொஞ்சமா தீனி வாங்கிட்டு வந்துடுறேன். சுத்தி போடணுங்க. ஏய், வாய உடைச்சிருவேன். இங்க பாருங்க, வாய உடைச்சு குறிச்சு விடுற, தள்ளி விடுற. இப்ப வாய மூடி, ஏய் வாய மூடி. இந்த நீ இந்த பூமர் அங்கிள். ஆமா ஆமா, அப்ப அவதான் திட்டாவா? ஏய், வண்டி வருதியா? எப்படியா போற? நீ எப்படி சிம்மா இருக்க நினைப்பா? ஏசி சாப்பிட்டா போற, வாங்க. அங்க ஏதாவது ஓசி இன்னும் கிட்ட கிலோமீட்டர் பையா. நீ இன்னும் போங்க, நீ மட்டும் டீ குடிக்க மட்டும் எம்பது தூரம் போவ. ஜாலியா இருக்க பத்தி இப்படி வர்றது. நீங்க அப்புறம் மலை ஏறி அவனாவது டீ குடிப்பானா? காதல் அப்பா என்னத்த அடிச்ச? ஏ வாய், இங்க இந்த கடை தாங்க. அது பேப்பர் முட்டாய்.
உடனே நான் இதெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிடுறேன் சீக்கிரம் வாயோ என்ன மாதிரி செல்லும் எல்லாமே வேணுங்க. இதுல கயிறு ஒரு ஆளை கொல்ற மாதிரி இருக்கும். விஷ முட்டை ஏதாவது இருக்கானே? இந்த இத குடுத்து கொல்லுங்க இவனை. இவன் மூக்குல வச்சு திணிச்சு விட்டா இவன் செத்து போயிடுவான். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்னையா எங்க போனாலும் இப்படிதானே அசிங்கப்படுத்துவா. நான் கோச்சிட்டு போறேன். வாய் திறக்க முடியாது. இல்ல இது என்ன பான்பிராக்கா? இது பான்பிராக்கு இல்லடி, மாங்காய் முட்டை. ஏய் நீ கடை ஓனரா அவர் ஓனர் அடி தள்ளு. எனக்கு தெரியும்டி, முந்திரி கொட்ட மாதிரி முந்தா தள்ளு. போடி இடிச்சு தள்ளிராதடி, போடி போடி. ஏய் வாயில ஏன் கடடி அண்ணே? அண்ணே நான் சின்ன பிள்ளை, உங்கள்ட்ட நான் பிறந்ததுல இருந்து உங்கள்ட்ட தானே தீனி வாங்குறேன். பாருங்க சாப்பாடு தோசை தின்னு. மாமா எனக்கு ரொம்ப என்ன, நீ சாப்பாடு மாதிரி முட்டாயிடி ஒட்டிக்கும் சூப்பரா இருக்கும். சிகரெட் முட்டாய் அடிக்க போறியா? முட்டாய் சிகரெட் இல்ல, நான் ஸ்கூல் படிக்க வேணாம். இவனுக்கு சிகரெட் உதவே தெரியாது. எதையும் நான் குடும்ப பொம்பளடி ஒன்ன மாதிரி எப்படி குளிக்கிட்டு தெரியறே? வாய மூடி வாய. நல்லா கேட்டேன். சொல்லுமாமா சொல்லுங்க.
என்ன சாப்பிடுற ப்ரா? அவ என்ன சொன்னா? லோக்கல் கடைக்கு வர மாட்டேன். நான் ஏசி கடைக்கு போறேன். மாமாக்காக நான் 70s மிட்டாய் கூட சாப்பிடுவேன். மாமா உங்களுக்காக நான் சுடுகாட்ட கூட மாட்டேன். நீ என்ன 50 ரூபா தானடா போற அந்த கேரட் பையில சொல்ல. மாமா என்ன மாமா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லம்மா வாழ்க்கையில. அப்ப நீ 2000 பிறந்தியா? 26 வயசானமா ஆவுது. ஓ! அதான் எனக்கு தெரியல. 26 வயசா? எத்தனை வயசு? 26 எத்தனை வயசு? ஆ ரோட்ல அடிக்க கூடாதுன்னு பார்க்கற எத்தனை வயசு? 26 திருப்பி சொல்லு. பாத்தீங்களா? பொண்ணெல்லாம் போடாதீங்க மாமா. தங்க காயின்னு நினைச்சியா முட்டாய் காயின்னு அது எடு குமிய முடியாது. ஒரு குடிசை தொழிலாளி செய்யறாங்க, இத வாங்குறதுனால எத்தனை குடும்பம் தெரியுமா நல்லா இருக்கும். ஆமா, பணக்காரன் செஞ்சு விக்கிறான், ஃபேக்டரியில இருந்து வருதுன்னு நினைச்சியா? கிராமத்துங்கள்ல இருந்து குடிசை தொழிலாளி வேலை இல்லாம செஞ்சு இதெல்லாம் குடுக்கறதுனாலதான் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கும் தராங்க, குவாண்டிட்டியா தராங்க. என்ன ஆச்சு இந்த மாளுங்களுக்கு? திடீர்னு நல்லா நடிக்கிறாங்க. எப்படி வளர்த்திருக்கேன் பூசணிக்கா மாதிரி உடம்ப நல்லா புச்சிட்டிக்கா என்ன தின்னுகிட்டே இருக்கும் யானைக்கு. நடந்துச்சு நான் கோச்சிட்டு போயிருவேன். அய்யோ அம்மா, நீ நில்லுமா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு இதான் இது என்னன்னு இது சூப் வைப்பேன். ஆமா, அப்ப ரெண்டு வாங்கி சூப்பாவது வச்சுக்கலாம். இது சூப் வைக்க முடியாதுங்க, இது சூப்பரா இருக்கும். இனிப்பா இங்க குடு மாமா. சொல்லி சொல்லி இவ்வளவு தான் மாமா தின்றா? சரி, நான் குடுக்கறேன். நான் அப்புறம் இறங்கடாடி சாப்பிடு. கையில குடு மாமா. ஆட்டுக்கால் சூப் மாமா. இதுல இருந்து பாரு மாமா. என்னமா நீ, நான் அவளுக்கு எதுவுமே வாங்கி தரலையம்மா. பச்சாப்பா நீ பாதி நான் பாதி கண்ணே. டைம் ஆச்சு, பொண தூக்கி குடிக்கல. அப்படிதானே நான் ஜாலியா இருப்பேன். சரிமா அம்மா, என்னம்மா இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு பிடிச்ச நீனே எடுத்துக்கிட. உனக்கு பிடிச்சது இந்த ஆட்டுக்கல் ரெண்டு தாங்கண்ண. ஆட்டுக்கல் தானம்மா. அண்ணே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், சின்ன பக்கெட் மாதிரி தாங்கண்ணே. கொடுங்கண்ணே. இது வாங்குறதுனால என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்போ டைலாக் போடுவா? டைலாக் போதுமா?
போயிட்டு வாங்க. வந்தியா முட்டை வாங்கினியா போயிட்டே இரு. உனக்கு என்ன தெரியும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து? நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அவகாசம் திங்கிற நாய் தானே? ஆமா இவர் ஏதோ காசு கொடுத்துருப்பாரு போல. அம்மா உனக்கு இந்த மிட்டாய் கடையை தரேன், எனக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பாரு போல. அந்த கடையை ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கு. சாமான் கட்டு, உனக்கு பல்லே இல்ல சொல்லிட்டு போலு. மாமா நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் மாமா. எனக்கு மேஷ்மீல ரொம்ப பிடிக்கும். ஸ்பெல்லிங் தெரியுமா? எனக்கு தெரியாது. மாஷ்மீல சொல்ல வராது. என்ன வெக்கம்? என்ன உனக்கு வெக்கம் வருது? அவருக்கே தெரிஞ்சு தராருமா? உருமா தள்ளிடி போடி. அண்ணே ஆட்டுக்கல் கவுளுங்கண்ணே, அவளை கொல்றதுக்கு இந்த ஆட்டுக்கல் இடக்கல்லு கொடுங்க. இடக்கல்லு இடக்கல்லு அதை போட்டு என் புருஷனையும் என் ரெண்டாவது சக்காலத்தையும் கொல்லல. ஏமா எப்படி கொல்ல எல்லாமே வேணும். வெடிக்கும் ஓட்டுவனக்குள்ள சாமான வேணானே? சரி காசு கொடு. அட அவன் தானே? மாமா எனக்கு விசிறி வாங்கி தா மாமா. விசிறி விசிறி இருக்கு. விசிறி இருக்கு. இருக்கா? இந்த காசு முட்டை வேணும். இவன் என்ன சொன்னா? பீசா சாப்பிட திங்க வேண்டி இப்ப எதுக்கு இங்க வாங்குறான்? காசு முட்டை எல்லாம் வேணாடி. இந்த காசை வச்சு அவர்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டு வந்துருவான். அவள் தானே? எவ்வளவு பில்லு போட்டு வா. எவ்வளவு ஆகுது? அண்ணா எனக்கு பிடிச்சு போச்சுன்னா தினமும் இங்க இருக்குமா? நான் வந்து சாப்பிடுறேன். தினமும் இங்கதான் இருக்கும். பலசராகத்துல தானே இருக்கு. சொல்லு அட்ரஸ். எனக்கு தான் நீ தான் ஆடிக்கிட்டே போற. அட்ரஸ் இது சீதாகுப்பு. நான் சீதாகுப்புரோட போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தா போல. பலசராகம் அந்த கருப்பட்டி காப்பி கிட்ட அந்த லைன்ல தான். ஓ அப்படியானே. இனிமே மாமா நீ என்ன தினமும் நீ ஸ்கிட் கிட்ட மாரோ உடமும் அண்ணா நீங்க பில் போடுங்கடா. பில் இங்க பில் எல்லாம் கிடையாது. வாயில தான் சொல்லுவாங்க. நீ என்ன 30000மா? 30000மா? 300000டா? 300000யா? 30 பர்ல எடுத்தா நீ தானே ஒரு புரி. அண்ணா இந்த காசு கொடுத்தா சரியா போயிருமானே எல்லாம்? வீட்டுக்கு ₹5 ₹5 ₹10 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
மாத்தி தரேன், ஏதாவது கை வச்சு கட்டி தரேன். இந்த தோசையில இங்க பாருங்க மடிச்சு இருக்குல்ல, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம், ஒட்டி வச்சுக்கலாம், ஏச்சி வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுமான காசை இல்லண்ணா சும்மா டீ குடிக்க அந்த குட்டச்சு கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டானே. அந்த வாட்ச் ஓடவே ஓடாது, செல்லு வாங்கி போட கூட துப்பு இல்லண்ணா எனக்கு. நான் வியாபாரம் பண்றது இந்த காப்பு கழட்டி தட்டுமா, இரும்பு காப்பு, இரும்பு காப்பு இல்லைன்னா 300 இது வாட்சியா கட்டி கொடுங்க. என்ன இப்படி புடுங்குற நீ சும்மா இல்ல, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், நீ போயிட்டு நீ போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு போவோம், அப்படியே வச்சிருக்கோம், பத்திரமா இருக்கும். இதே இடத்துல தான் இருப்பேன், எங்க போக மாட்டேன், டெய்லி ரெகுலர் கடை தான். என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ஆளை கூட்டு வருவேன். அப்ப நான் யாரா உன்ன வியாபாரம் அதிகமாக கூப்பிட்டு வாங்கலாம். என்ன வியாபாரம் நல்லா போகுது, அதெல்லாம் ஆகுது, கூப்பிட்டு வாங்க ஆளுங்களை. நிறுத்துப்பா, உன் அம்மா கதை கேடா, ஊரு ஊரா தெரிஞ்சாயா, அவ எதுக்கு அடி போடுறா, அடுத்து 1 லட்சத்துக்கு அடி போடுறா. மாமா இனிமே உன்ன பேய் பீன்னு கூப்பிடுவேன். மாமா பீ பீ இனிமே பீ மாதிரிதான் இருப்பான். சிக்கா பொண்டாட்டி புருஷனை எப்படி சொல்றா, எதுக்குமா கூட்டம்.